உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அனுபவ பாத்தியம், அட்வர்ஸ் பொசன் என்று சொல்வார்கள், எதிரிடை அனுபவ பாத்தியம். இந்த அனுபவ பாத்தியம் சம்பந்தமாக சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த வழக்கின் சாராம்சம், அந்த வழக்கு விவரம், அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போறோம். முதலில் அனுபவ பாத்தியம் என்றால் என்ன? இந்த எதிரிடை அனுபவ பாத்தியத்தின்படி ஒரு சொத்தை எவ்வாறு உரிமை கோருவது, இதை பற்றி முழுமையாக ஒரு வீடியோவாக நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வீடியோவின் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருடைய சொத்தை அதன் உரிமையாளருக்கு எதிராக மற்றொருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் அனுபவித்து வரும் பொழுது, அந்த சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்காமல் அவருக்கு எதிராக அங்கே ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வரும் பொழுது, 12 ஆண்டுகள் அவர் எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்வதை தடுக்காமல் இருந்துவிட்டு, அதன் பிறகு அவர் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுத்தாலும் அந்த ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு அந்த சொத்தானது எதிரிடை அனுபவ பாத்தியத்தின் மூலம் அந்த சொத்தின் மீது அவர் உரிமை கோர முடியும். ஆனால் ஒரு உண்மையான சொத்தின் உரிமையாளர் ஒருவரை வாடகைக்கு விடும் பொழுதோ, அல்லது குத்தகைக்கு விடும் பொழுதோ, அல்லது அவர் அனுமதித்து ஒருவரை இருக்க வைக்கும் பொழுது, அந்த சொத்தின் மீது அவர் எத்தனை ஆண்டு காலம் அவருடைய அனுபவத்தில் வைத்திருந்தாலும், அவர்கள் அந்த உண்மையான உரிமையாளருக்கு எதிராக எதிரிடை அனுபவ பாத்தியமோ அல்லது அனுபவ பாத்தியமோ அவர்களால் கோர முடியாது. அந்த சொத்திற்கு அவர்கள் உரிமை கோர முடியாது. எதிரிடை அனுபவ பாத்தியம் எப்போது வரும் என்றால், உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், அவருக்கு தெரிந்தே அந்த சொத்தில் ஆக்கிரமிப்பு செய்து இருக்க வேண்டும், தொடர்ந்து 12 ஆண்டுகள் இருக்க வேண்டும், அந்த 12 ஆண்டுகளுக்குள் அவர் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க வேண்டும். இது போன்ற முக்கிய சாராம்சங்கள் இருந்தால் மட்டுமே அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் எதிரிடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் அந்த சொத்திற்கு அவர் உரிமையாளர் ஆக முடியும். இதற்கென்ற சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அதனுடைய முழு விவரம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள வீடியோவில் முழுமையாக உள்ளது. இந்த எதிரிடை அனுபவ பாத்தியத்தை பொறுத்தவரை, அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர் வாதியாக தனக்கு அந்த சொத்தின் மீது உரிமை உண்டு, டிக்ளரேஷன் சூட் என்று சொல்வார்கள், அந்த சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என்றும், தொடர்ந்து அனுபவம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வாதியாக வழக்கு தொடுக்க முடியுமா, அல்லது உண்மையான உரிமையாளர் அந்த சொத்தை காலி செய்ய அல்லது அந்த ஆக்கிரமிப்பு செய்தவரை அகற்றும்படி தான் தான் அந்த சொத்தின் உரிமையாளர் என்று வழக்கு தொடுக்கும் பொழுது, அந்த எதிரிடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் அவர் அந்த சொத்தை தனக்கு உரிமையாளர் என்று டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள், பிரதிவாதியாக இருந்து அந்த சொத்தை அவரால் கிளைம் செய்ய முடியுமா? ஏனென்றால் இந்த அட்வர்ஸ் பொசஷனில் உள்ளவர்கள் அந்த வழக்கை ஸ்வார்ட் என்று சொல்வார்கள், வாளாகவும் பயன்படுத்த முடியுமா, அல்லது சீல்டு என்று சொல்வார்கள், டிஃபென்ஸ், உண்மையான உரிமையாளர் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது, அந்த ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது சீல்டு எனப்படும், நாம் அதை டிஃபென்ஸ் மட்டும்தான் செய்ய முடியுமா, அல்லது உண்மையான உரிமையாளருக்கு எதிராகவே நாம் வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என்று அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர் வழக்கு தொடுக்க முடியுமா என்ற 2 கேள்விகள் இருந்து வந்தது. இந்த 2 கேள்விகளுக்கும் தற்பொழுது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்பெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து அதை ஆக்கிரமிப்பு செய்திருப்பார்கள், அந்த சொத்திற்கு அவர்கள்தான் உரிமையாளர் என்று அவர்களால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. உண்மையான உரிமையாளர் ஒருவர் அவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்தை காலி செய்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு உரிமையல் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மட்டுமே அவருக்கு எதிராகவே இந்த அனுபவ பாத்தியத்தின் மூலம் அவர் அந்த சொத்திற்கு உரிமை கோர முடியும். ஆனால் தற்பொழுது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தர்சன் காவ் பட்டியா என்ற வழக்கில் அவர் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக தனக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் சூட் மற்றும் இன்ஜெக்ஷன் சூட் இரண்டுமே அவர் கேட்டு
வழக்கு தாக்கல் செய்கிறார். ஆனால் கீழமை நீதிமன்றம் ஒரு அட்வர்ஸ் பொசன் எதிரடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய அந்த வழக்கை ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் என்று சொல்வார்கள், அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றம் அவர்கள் செல்கிறார்கள். அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் என்று சொல்வார்கள், வழக்கு தாக்கல் செய்யவே முடியாது, அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்காமலேயே அந்த வழக்கை தள்ளுபடி செய்வது. அவ்வாறு தள்ளுபடி செய்யும் பொழுது அதையும் ஒரு உத்தரவாக எடுத்து அதை ரிவிஷன், அதாவது அதை சீராய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை சீராய்வு செய்து அந்த வழக்கில் பாதி வாதிக்கு சாதகமாகவும் பாதி பிரதிவாதிக்கு சாதகமாகவும் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. எவ்வாறு என்றால், அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர் அனுபவ பாத்தியத்தின் கீழ் அவர் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அவரால் இன்ஜெக்ஷன் சூட் எனப்படும் தொடர்ந்து அந்த சொத்தின் மீது அவர் அனுபவிக்கும் உரிமை அவரால் கேட்க முடியுமே தவிர அவரால் டிக்ளரேஷன் சூட் எனப்படும் விளிம்பிகை பரிகாரம், அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று அவர் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று சொல்லி வாதிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் அங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அந்த சீராய்வு மனுவில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அதன்படி வாதி அனுபவ பாத்தியத்தின் கீழ் தொடர்ந்து அந்த சொத்தை அனுபவம் செய்வதற்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர அந்த எதிரடைய அனுபவ பாத்தியத்தின் கீழ் தான் தான் அந்த சொத்திற்கு உரிமையாளர் என்று கேட்க முடியாது. ஆனால் அந்த சொத்தின் உரிமையாளர் வழக்கு தொடுக்கும் பொழுது அப்பொழுது அந்த சொத்தை டிஃபென்ஸ் எனப்படும் அதை எதிர்வாதம் செய்து அந்த சொத்தின் மீது எதிரடைய அனுபவ பாத்தியத்தின் கீழ் உரிமை கோர முடியும் என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. இதனை எதிர்த்து வாதி மீண்டும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீட்டில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டில் ரவீந்தர் கவுர் கிரேவால் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் மஞ்சித் கவுர் அண்ட் அதர்ஸ் இந்த வழக்கில் 2019 8 SCC 729 இந்த வழக்கின்படி ஒரு சொத்தை உண்மையான உரிமையாளருக்கு எதிராக ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து 12 ஆண்டுகள் அனுபவம் செய்து அதன் அடிப்படையில் அனுபவ பாத்தியத்தின்படி அந்த எதிரடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் அவரால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும், அவரால் டிக்ளரேஷன் சூட் எனப்படும் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்றும் அவருக்கு உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் அவர் உண்மையான உரிமையாளர் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அதனை எதிர்த்து அவர் டிஃபென்ஸும் செய்யலாம் என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவருக்கு சாதகமாக ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த கீழமை நீதிமன்றம் வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்து விசாரணையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய சொத்தை ஒருவர் உங்களுடைய அனுமதியின்றி உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் அனுபவித்து வரும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு எதிராக ஒரு சட்ட அறிவிப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும், தொடர்ந்து அவர்களை 12 ஆண்டுகள் அனுபவம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது, உடனடியாக உரிமையல் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்தை நாம் மீட்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தே உங்களுடைய சொத்தை ஒருவர் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து அவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் அனுபவம் செய்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் அவருக்கு அந்த சொத்து சொந்தமாகிவிடும். மேலும் அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர் தனக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று வழக்கும் தொடுக்க முடியும். மேலும் தொடர்ந்து அந்த சொத்தை அனுபவம் செய்வதற்கு ஒரு அனுமதி வழங்க வேண்டும் என்று வழக்கும் தாக்கல் செய்ய முடியும். மேலும் இந்த அனுபவ பாத்தியம் சம்பந்தமாக அல்லது அட்வர்ஸ் பர்சன் எனப்படும் எதிரடை அனுபவ பாத்தியம் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.